கையில் பெண்ணோலாம் உங்கள் நகை கூடி தோளுடைய பெண்ணோலாம் உங்கள் நகை கூடி லேடிமார் பவுடர் பொடி பூசியன் நெஞ்சம் கவர் கள்ளி காருடைய மலராம் கனகாம்பரம் கரம்ப சடையாட காருடைய மலராம் கனகாம்பரம் கரம்ப சடையாட சீருடைய பிரசர்காரினே விடு பெண்மானி வளர்ந்தே கௌரி யார் யாத்துல ஆகம் வளர்ந்துதே பாடுறது ஏண்டி மீனா உள்ளவங்களோ நானும் பண்றேன் ஓ சங்கீத ஸ்நானமா ஏண்டி இந்த சமயம் நான் அங்கே வருகலாமோ மீனா நான் அருகில் நின்று கொண்டாடவும் பாடவும் பாடி கொண்டாடவும் வருகலாமோ பெரியவா பாட்டையில இப்படி குழப்பண்டியல இது நியாயமா? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். விஷயம் தெரியுமோ என்ன? இப்ப ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறேன், சம்பளம் 1000 ரூபாய். ஆமா. படத்து பேரு? இந்தனார். அப்படின்னா எல்லாரும் நந்தனார் நந்தனார்னு எடுத்த படத்தையே திருப்பி திருப்பி எடுக்கிறா. அது சரியில்லைன்னு நந்தனார் மகன் சிந்தனார்னு பேரை வச்சு கதை பாட்டு டயலாக்கு ஏகதேசமா எழுதி முடிச்சுட்டாரு. இவர் என்ன ஆச்சரியம்! பக்தி பண்ணி கொண்டு இருந்தால் முக்தி பெறலாங்க பாட்டை என்ன பண்ணீங்க? அதையா புத்தி பண்ணி கொண்டிருந்தால் மக்கள் பெறலாமே பண்ணி கொண்டிருந்தால் மது பெறலானே அத்தி உடல் நரம்பு முதல் அத்தனை கும்பலம் வரவே கட்டப்பட்டு காலை மாலை பற்றி அந்த பண்டிகை குட்டி பண்ணி கொண்டிருந்தால் மது பெறலானே. ஆமா, பக்தியை தான் குச்சில விட்டாச்சு. சுத்தம் தெளிய மருந்து இருக்குதே. சுத்தம் தெளிகிறதுக்கு ஒரு மருந்தான், எத்தனையோ மருந்து இருக்கு. அதை இப்ப பாட முடியாது. ஏன்? இந்த பக்கத்துல இடம் இல்லை. இனி பாடினா ஊசி லேபிளை தான் கிடைக்கும். கொஞ்சம் பொருள் சார், சார் கொஞ்சம் தயவு செய்து இந்த பிளேட்டை திருப்பி விடுங்க சார். இவர் கேட்கணுமா? இப்போ கொடுக்கும் மருந்து காந்தி கடைகளிலே கொடுக்குமாறும் தொந்திரு புது காந்தி கடைகளிலே சத்தியமாயதை சாப்பிட்டு பாருங்கள் உள்ளே 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 உடம்புக்கு பித்தம் பாடி படிக்கின்ற நாடகத்தார் பலர் கூடி குடிக்கின்றது பார்ப்பனரோடு வாய்ப்பாட்டு வித்வான்களும் பலரும் குடிக்கின்றது வேடிக்கையாகவே லேடிகளும் விளையாடி குடிக்கின்றது வேணுமென்றால் நேரில் காணலாகும் வாரி சுவாமி வேணுமென்றால் நேரில் காணலாகும் வாரி ஐயா 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 உடம்புக்கு பித்தம். அது சரி, பழைய கதையில நந்தனாருக்கு சம்சாரமே இல்லையே, குழந்தை எது? யாரு சொன்னது? நந்தா உனக்கு இந்த மதி தந்த தாரடா என்கிற பாட்டுல கண்டாங்கி சேலை என்று துண்டாய் கடக்குதுவும் பெண்டாட்டிக்கு கொடுத்து நன்றாக வாழ்ந்துரு நந்தா இன்னும் பாடலையோ? அதனாலதான் கற்பனையா நந்தனாருக்கு ஒரு குழந்தை உண்டாக்கி சிந்தனாருன்னு பேரை வச்சு அவனுக்கு ஒரு வைப்பாட்டியும் சேர்த்து வச்சு கதை எழுதியிருக்காரு. எவரு? இவரு. ஐயோடா ஐயோடா அப்பாடா. அடுத்த தில்லையம்பலத்தை கேளு. கண்ணு கடையாம் தலமொன்றிதாம் கண்ணையும் கண்ணும் தலையும் ஐயனே உயரப்பனை மேல் கலையம் தூங்குதாம் அதில் ஊரு நீரை ஒருவன் ஏறி இறக்கி வருவதாம் ஓய்
வர கையில் பொருளை தாருமே, போல் வர கையில் பொருளை தாருமே, உங்கள் பொன்னடிகளை போட்டினே திரு கண்ணால பாருமே. இந்த பிரகாரமாகத்தானே சிந்தனார் பாடினார். ஏதி இருந்தும் பீதருக்கு கோபம் வந்து தலையிலிருந்து ஒரு அற கொடுத்தார். சிந்தனார் ஓட்டம் பிடித்தார். அடியில் தந்த பாட்டை பாடிக்கொண்டே, நாளை போகாமல் நான் இருப்பேனோ, நான் நாளை போகாமல் நான் இருப்பேனோ, சினிமா நாடகம் பார்க்காமல் புதிப்பேனோ, நான் நாளை போகாமல் நான் இருப்பேனோ. குதிரையோடு இந்த விதமாகத்தானே கதையை வழி செய்து கொண்டிருக்கிறார். எவரு? இவரு. என்ன ஆச்சரியம்,